ஹலோ ஆல், வெல்கம் டு ஜேஎஃப்எஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அங்கே நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், அங்கே எங்கெங்கெல்லாம் வியூ பாயிண்ட்ஸ் போனோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். இது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ இது ரோட் ட்ரிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதவே எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ஆன் தி வேயில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி தான் போனோம். ரீசன் என்ன அப்படின்னா, நல்லா இருந்தது வியூஸ் எல்லாமே. ஸோ அங்கே வர மிஸ்ட்டு க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த பிளேசஸ் எல்லாமே. ஹில்ஸ் ஏறுறப்பவே பார்த்திங்கன்னா நமக்கு ஆன் தி வேலே சில்வர் ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்கும், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு ஸ்பாட்டாக தான் இருந்துச்சு அந்த இடம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இங்கே பால்கனி இருக்குது. ஸோ பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்பெஷலி ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளவுடியாக ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூஸு. ஸோ டே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் க்ரீன் வேலி மோயர் பாயிண்ட்டு போயிருந்தோம். அது ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் 10 ரூபீஸ். நல்லா இருந்தது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது அந்த பிளேஸ். ஸோ குணா கேவ்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டோம். இதுக்கும் பெர் ஹெட் டிக்கெட் வந்து 10 ரூபீஸ் தான். ஸோ டிக்கெட் கவுண்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு நடந்து போகணும் அங்கே அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பட் அந்த கிரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போது லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. மற்றபடி அங்கே இருக்க வியூ பாயிண்ட்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு. ஸோ இதுக்கு என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே இருக்க இடம், அந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணோம். நல்ல மெமரிஸாக இருந்தது. இப்போ பார்க்குறது கோக்கர்ஸ் வியூ. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ். இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸில் இது ஒரு ரொம்பவே அழகாக இருந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதுதான். பிகாஸ் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அழகாக அங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு வியூ பாயிண்ட்னு கூட நம்ம சொல்லலாம். வியூ பாயிண்ட்ஸில் கவர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் டேரெக்டாக ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். பிகாஸ் ஈவினிங்க்கு மேலே ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் கிளம்பிட்டோம் சீக்கிரமாகவே. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.